நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது சம்மர் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ஜூஸ். இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம வாட்டர்மெலன் மட்டும் தனியாக நம்ம அடித்து செய்ய போகிறதில்ல. இது கூட வந்து நம்ம ஒரு பெப்பர் வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம், சால்ட் வந்து ஒரு சிட்டிகை, ஒரு அரை லெமன் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் சுகர், 15 புதினா இலை. சப்ஜா விதை வந்து நான் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம ஐஸ் கியூப் சேர்த்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர்மெலன் கட் பண்ணிக்கலாம். நம்ம சீடோடையே போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த சீட் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த வாட்டர்மெலன் வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி நீர் சத்து வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லியுமே இதை வந்து குடிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து வாட்டர்மெலனுக்கு வந்து ஜஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணி தான் நம்ம குடிப்போம். இது கூட நம்ம புதினா இலை, மிளகு, சப்ஜா விதை இந்த 3 ஆட் பண்ணி குடிக்கிறப்ப என்னென்னா ரொம்ப நல்லது, அதாவது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இது கூட 1/2 லெமன், இதுக்கு நம்ம சுகர் இல்லாமையும் நம்ம குடிக்கலாம். மிளகுத்தூள், 1 சிட்டிகை உப்பு, கூட புதினா இலைகள், சுகர், இது கூட நம்ம 5-6 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். தண்ணி வந்து நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சம்மர் ட்ரிங்க், வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் ஆப்பிள் ஜூஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது கூட விட்டமின் சிக்காக நம்ம லெமன், ஆரஞ்சு ரெண்டுமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கூட இஞ்சியும் சேர்த்து செய்கிறதுனால குடிக்கிறப்ப என்னென்னா கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து தாராளமாக நம்ம கொடுக்கலாம். அதாவது என்னென்னா நீர் சத்து, விட்டமின் சி, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், 1 கேரட் எடுத்துக்கலாம், 1 துண்டு இஞ்சி, 1 ஆப்பிள் பழம், வெள்ளை தண்ணி, 1 ஆரஞ்சு பழம், 1 லெமன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி, ஆரஞ்சு, கேரட், ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை தண்ணி தான் ஆட் பண்ணுறோம். லெமன் தேவைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடிச்சிட்டோம், இப்போ வடிகட்டிக்கலாம். இது நல்லா வடிச்சுக்கலாம். இப்போது வடிச்சிட்டோம். கேரட் ஆப்பிள் ஜூஸ் ரெடி.